மகிழ்ச்சி தொடரும் வாழ்த்துக்களுடன் செல்ஃப் ஹீலர்ஸ். உணவே மருந்து. மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகளில் மிக முக்கியமானது பசி உணர்வு. இந்த பசி உணர்வை எந்த அளவுக்கு நாம் மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மனநலமும் உடல் நலமும் எந்த குறைவும் இல்லாமல் உயர்வான தகுதிகளில் பேணி பாதுகாக்கப்படும். பத்தியம் என்பது பட்டினிக்கு சமமானதாகும். பட்டினி கிடப்பது மனிதனுக்கு ஆகாது. பசி உணர்வு என்பது கடவுள் நமக்கு கொடுத்த அற்புதமான உணர்வு. அதனை அலட்சியப்படுத்துவதும் அவமதிப்பதும் நமக்குத்தான் கேடு விளைவிக்கும். ஒரு நோய் என்று வந்துவிட்டால் பத்தியம் என்ற பெயரில் பட்டினியை போதிக்கிறார்கள் மக்கள். நிச்சயமாக இந்த வகையான அவர்கள் உண்மையை விளங்கிக் கொள்ளாதவர்கள். உங்களுடைய உணவில்தான் உங்களுக்கு மருந்து உள்ளது. எந்த ஒரு நோய்க்கும் மிகவும் சுலபமான வைத்தியம் என்னவென்றால், உங்களுக்கு எந்த உணவு மிகவும் பிடிக்குமோ அந்த உணவை மட்டுமே தவிர்த்து கொள்ளுங்கள். எந்த ருசி அதிகம் பிடிக்குமோ அந்த ருசியை மிதப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு கத்தரிக்காய் அதிகமாக பிடிக்குமானால் அந்த கத்தரிக்காய் உங்களுக்கு ஒவ்வாமையை நிச்சயமாக நாளடைவில் ஏற்படுத்தும். அவ்விதமாக உருளைக்கிழங்கு அதிகமாக பிடிக்குமானால் நாளடைவில் வாய் தொல்லை அதிகமாகும். எனவே நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது, சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும் போது உங்களுக்கு எது மிகவும் ருசியான பதார்த்தமோ அல்லது ருசியான உணவோ அதை மற்றும் அந்த உடல் உபாதைகள் நீங்கும் வரையில் தவிர்த்து கொள்ளுங்கள். மற்ற உணவை தாராளமாக பசி அடங்கும் அளவுக்கு நிதானத்துடன் உட்கொள்ளுங்கள். எந்த காலத்திலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் சரி, பசி உணர்வு ஏற்பட்ட பிறகு பத்தியம் என்பது அநியாயமாகும். காய்கறிகள் தான் உங்களுக்கு உணவு. அசைவம் பிடிக்குமானால் அதுவே அப்போதே உணவாகும். மனிதர்களுடைய உணவு வழக்க முறைகளை நீங்கள் கேட்கவும் கூடாது, அவற்றை பின்பற்றவும் கூடாது. உங்கள் மனம் விரும்பும் உணவை அளவாக உங்களுக்கு முறையாக உட்கொள்வீர்களானால் நிச்சயம் நீங்கள் விரும்பும் நோய் நொடிகளற்ற வாழ்க்கை உங்களுக்கு உண்டு.